தாய்ப்பால் கொடுக்கிற நேரம் ஒரு மார்புள்ள பிள்ளை வாயை வச்சா முதல் கொஞ்சம் கொழுப்பு வரும். அதுக்கு பிறகுதான் இந்த செலக்ட்ரோஸும் கலக்ட்ரோஸும் சேர்ந்த ஒரு பதார்த்தம் வரும். நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது குளுக்கோஸாக மாறித்தான் உடம்புக்குள்ளே போகுது. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் குளுக்கோஸாக தான் போகுது. இந்த தாய்ப்பாலில் செலக்ட்ரோஸ் கொஞ்சம் கூட இருக்குது. இது குழந்தைக்கு கொழுப்பு தேவைங்கிறதுனால ஒரு பக்கம் முதல் கொழுப்பு வரும். கொழுப்பு வந்து தாய்ப்பால் கிட்டால் வந்துக்கிட்டு இருக்கும், குடிச்சுக்கிட்டு இருக்கும். நம்மளோட ஆக்கள் ஒரு தவறு என்னென்னா ஆர்வக்கோளாறு, மற்ற பக்கம் கொடுப்ப வேண்டிட்டு மற்ற பக்கம் மாற்றுது. ஒரு பக்கம் பிள்ளை குடிச்சு நிற்கக்கூட டக்கன் இடையில் எடுத்து மற்ற பக்கம் மாற்றுது. மற்ற பக்கம் கொடுத்தா மற்ற பக்கமும் கொழுப்பு தான் பெஸ்ட்டாக வரும். இந்த பக்கமும் கொழுப்பு வரும், அந்த பக்கமும் கொழுப்பு வரும். ரெண்டு பக்கமும் கொழுப்பு கிட்டால கிட்டால வந்த உடனே அந்த குழந்தோட ரத்தத்தில் அந்த கொழுப்பு அந்த கூட இருக்கிறத பிள்ளையோட மூளையில் ஹைப்போதாலம்ஸ் காட்டும். மூளையில் ஹைப்போதாலம்ஸ் காட்டணும்னா ஹைப்போதாலம்ஸ் சட்டைத்தறி சென்டர்ன்ற இடத்துக்கு ஓடரை கொடுக்கும். சாப்பாடு போதும் என்று, சாப்பாடு போதும், நம்ம சாப்பிட்டுருக்கக்குள்ள போதும் என்ற ஒரு உணர்வு வருதுலா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இவ்வளவு போதுமங்கிறத தீர்மானிக்கிறது நம்மளோட மூளை. மூளையில் சட்டைத்தறி சென்டர் ஓடர் போடும், போதும் சாப்பாடு நிப்பாட்டண்டா, அதுக்கப்புறம் ஒரு பிடியும் சாப்பிடலாம். தாய்ப்பால் குடிச்சிக்கிற பிள்ளைய குடிச்சிக்கிட்டு இருக்க முடாமல் அடுத்த பக்கம் மாற்றினோடனே திரும்ப கொழுப்பு போகும். ரெண்டு பக்கம் கொழுப்பு திரும்ப திரும்ப கொழுப்பு போன உடனே மூளை என்ன செய்யமண்டா பிள்ளைக்கு தாய்ப்பால் போதும் என்ற கட்டளையை கொடுக்கும். பிறகு தாய்ப்பாலை குடிக்காது. பிள்ளைக்கு மூளையில் இந்த ஓடர் வரும், தாய்ப்பால் போதும் நிப்பாட்டண்டு பிள்ளை வாயை எடுக்கும். வாயை எடுத்து பிள்ளை குடிக்கிறது இல்லை. திரும்ப வச்சு பார்ப்போம், குடிக்கல. மற்ற பக்கம் வச்சு பார்ப்போம், குடிக்கிறது இல்லை. நாமும் முடிவு எடுக்கும், பிள்ளைக்கு தாய்ப்பால் இல்லைன்ட்டு. தாய்ப்பால் இருக்கி, பிள்ளை தான் குடிக்கல. சுரக்கிறத குறையாக்கினால் குடிக்கிறத குறைச்சால் சுரக்கிறது குறையும். பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்து தாய்ப்பால் குடிச்ச காணாண்டா பாருங்க, காய்ச்சல் லேசானதுக்கு பிறகு தாய்ப்பால் குறைய இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கூட தொடங்கும். அல்லாஹ்வுத்தால அப்படி தான் வச்சுக்காங்க. ரெட்ட பிள்ளை பிறந்தாக்களுக்கு ரெண்டுக்கும் தாய்ப்பால் சுரக்கும், இயற்கையை அல்லாஹ்வுத்தால வச்சுக்காங்க. அப்போ பிள்ளை வேணான்னு நிப்பாட்டினோடனே நீங்கள் கொடுக்கறது குறையுது தானே, ரெண்டாவது தரம் குறைய தான் வரும். மர உண்மையிலேயே தாய்ப்பால் குறையும், பொட்டிப்பாலுக்கு மாறணும். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துட்டு நமக்குள்ள. என்ன, ஒரு பக்கம் பிள்ளை வாயை வச்சு தாய்ப்பால் குடித்தா அந்த பிள்ளை குடித்து தானாக முடிக்கும் வரைக்கும் இன்னொரு பக்கத்துக்கு மாற்ற நினைக்காதீங்க. அடுத்த டேர்னில் கொடுக்கலாம் நீங்கள், பிரச்சனை இல்லை. ஏண்டா ஒரு தடவை தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒரு தடவை கொழுப்பு வாரது பிள்ளைக்கு போதுமானது. ரெண்டு தடவை உடனே உடனே மாற்றினீங்கண்டா ரெண்டு தடவை கொழுப்பு வரும், பிள்ளைக்கு பிரச்சனை. இது ஹாஸ்பிட்டல்களை எல்லாம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மீட்டிங் போட்டு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மீட்டிங்களுக்கு முஸ்லீம் மக்கள் போகிறதில்ல. ஏண்டா நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதில்ல. ஆட்டோவில் போய் இறங்கி காரில் போய் இறங்கி ப்ரைவேட்டாக 300, 500, 1000 ரூபா கொடுத்து மருந்து எடுத்துக்க ரெஸ்பெக்டாக வீட்டை வந்துடும். ஒரு இளவும் தெரியா, ஒரு முறையும் தெரியா. காசிக்கு மருந்து கொடுக்குறோம், இதை சொல்லி பாடம் நடத்தி இன்னைக்கு வரமணத்தி ஆள் நம்மள எல்லாரும் இல்லைங்க உட்காருங்க நேரமா. அப்போ ஆளுக்கு 10,000 ரூபா கொடுத்தா செய்வாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சம்பளத்துக்கு ஆள் போட்டு வச்சுக்கி அவங்க பிஹெச்ஐ மாதிரி இருந்து பாடம் நடத்தும். அதுக்கு தான் சம்பளம் செய்யணும். அதுக்கு நம்ம ஆக்கள் போகிறல, சிங்கிள் ஆக்கள் போவாங்க, கிராமத்துப்புற தாக்கள் போவாங்க. நமக்கு காரில் இறங்கி மருந்து எடுத்துட்டு வீட்டை வந்து சேர்ந்தோன்னா ஒரு இளவும் தெரியாது, விளங்கிட்டோம். எனவே நீங்கள் குழந்தை வைத்திருப்பீங்க, அல்லது நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிக்கும். பெண்கள் தயவுசெய்து பாடமாக நடத்துங்க, எப்படி தாய்ப்பால் கொடுக்குறன்றத சொல்லிக் கொடுங்க. அது பிள்ளைகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு தேவையாக இருக்கும். يا ديمة خير وعطاء ويمام نقاء وسخاء يا نجما شع فأبهجنا يا شعلة نور وضاء يا ديمة بذل تعطينا هلت بعطاء تسقينا أقبلت فأزهرت الدنيا والبشر توالى يحوينا يا ديمة بذل تعطينا هلت بعطاء تسقينا أقبلت فأزهرت الدنيا والبشر.